இந்தியா விசஸ் அயர்லாந்து சீரீஸுக்கான ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கேப்டன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹார்திக் பாண்டியா, வைஸ் கேப்டன் புவனேஸ்வர் குமார். இப்போ அந்த ஸ்குவாடை தெளிவாக பார்த்துடலாம். ஹார்திக் பாண்டியா, புவனேஸ்வர் குமார், இஷான் கிஷன், ருத்ராஜ் கேக்வாட், சஞ்சு சாம்சன், சூரியகுமார் யாதவ், வெங்கடேஷ் ஐயர், தீபக் கூடா, ராகுல் திரிபதி, தினேஷ் கார்த்திக், இஷ்வேந்திர சகல், அக்ஷர் பட்டேல், ரவி பிஷ்னாய், ஹர்ஷல் பட்டேல், ஆவேஸ் கான், அஷ்ரதீப் சிங், உம்ரான் மாலிக். அதாவது யாருக்கெல்லாம் வாய்ப்பளிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் அவங்களுக்கெல்லாம் வாய்ப்பளிச்சிருக்காங்க. குறிப்பாக ராகுல் திரிபதி, சஞ்சு சாம்சன் உள்ள கொண்டு வந்திருக்காங்கப்பா, அவங்களுக்கு எப்படியும் அயர்லாந்தில் கண்டிப்பாக பிளேயிங் லெவலில் வாய்ப்பு கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எதனால் கேப்டன் ஆட்டு ஹார்திக் போட்டிருக்கு, புவனேஸ்வர் குமார் வைஸ் கேப்டனாக போட்டிருக்குன்னா எல்லாரும் பார்த்தீங்கன்னா அங்கே இங்கிலாந்தில் போய் டெஸ்ட் ஆட போகிறாங்க. நீங்கள் சொல்லுங்கள் இந்த ஸ்குவாடை பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுல் வீடியோ கண்டிப்பாக இன்றைக்கி நைட்டு போட பார்க்குறேன், இல்லை நாளைக்கு காலைல போட பார்க்குறேன். ஃபுல் வீடியோ வேணும்னாலும் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதில் நம்ம எதிர்பார்த்த எல்லா நேமும் இருக்குது, குறிப்பாட்டு சஞ்சு சாம்சன், ராகுல் திரிபதி. இதிலேருந்தே தெரியுது ஹார்திக் பாண்டியா இந்தியாவோட ஃபியூச்சர் கேப்டன் லிஸ்ட்டில் இருக்காருன்னு சொல்லிட்டு. அதனால் ரோஹித் சர்மாக்கு அப்புறம் ஹார்திக் பாண்டியா லீட் பண்ணுவாரா அப்படிங்கக்கூடிய டவுட்டும் நிறைய பேர்த்துக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க. அதை பற்றி ஏதாவது டவுட் இருந்தாலும் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஃபுல் வீடியோ ஆன் த வேலை இருக்குது. நன்றி, வணக்கம்.